பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசு கூட இருக்கும்போது இருக்க கலங்கணும், சூழ்நிலை பார்த்தெல்லாம் பயப்படாதங்க. உலகத்தில் அந்த மாதிரி தீமைகள் வரும் போகும், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து நீங்கள் பயந்து சோர்ந்து முடங்கிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, ஏன் பயப்படுற? எது என்ன காரியம் உனக்கு பயத்தை கொடுக்குது? நான் கூட இருக்கிறேன்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நான், செங்கடலே பிளந்தவர் நான், நான் கூட இருக்கிறேன்ல உனக்கு, பிறகுதுக்கு நீ பயப்படுறன்னு சொல்கிறார். இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த போராட்டம், இந்த தேவை, இந்த ஊரடங்கு, இந்த இழப்புகள் ஒன்றும் பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நீ திகைக்கக்கூடாது, நீ பயப்படவும் கூடாது, திகைக்கவும் கூடாது. ஐயோ திகைப்பாக இருக்குது, நினைச்சாலே கலக்கமாக இருக்குது, ஏன் இப்படி கலங்குற? ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கல உனக்கு, நீ பயப்படுற மாதிரி விட மாட்டேன், திகைக்கிற மாதிரி விட மாட்டேன், நான் துணை நின்று நடத்துவனை கைப்பிடிச்சு நடத்தினல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, அதனால் பயப்பட மாட்டேன். நீங்கள் என்னுடைய தேவன், அதனால் திகைக்க மாட்டேன். என்னை சுற்றி என்ன நடந்தாலும், எத்தனை போராட்டம் நெருக்க வந்தாலும் பயப்பட மாட்டேன். அப்படி சொல்லும்போது அவருடைய உள்ள மகளும், என் பிள்ளைகள் என் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம் வச்சிருக்கிறாங்க, என் மகன் என் மகள் என் மேலே இவ்வளோ விசுவாசம் வச்சிருக்கிறாளே வச்சிருக்கிறானேன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். சொல்கிறீங்களா? தகப்பனை, நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க, நான் திகைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நன்மையாக மாற்றிடுவீங்க, பயப்படுகிற சூழ்நிலை மாறிவிடும், அற்புதம் நடக்க நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். ஆமேன், ஆமேன்.